ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியாமதன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். இது குழந்தைங்களுக்கும், ஸோ அடல்ட் பெரியவங்களுக்கும் இது வந்து இதை எதனால் வருது, என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும், ஸோ அதை நம்ம எப்படி வந்து அதுக்கு தீர்வு அப்படின்றத பற்றின வீடியோ தாங்க இது. ஸோ குழந்தைங்களுக்கு முதல்ல எதனால் வந்து இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய தண்ணி குடிக்காததுனால வரும். அதுக்கப்புறம் வந்து இதே இது வந்து பச்சிளம் குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபார்முலா ஃபெட், அதாவது நம்ம பால் டப்பா வந்துன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம இந்த லாக்டோஜன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலையும் அந்த லாக்டிக் அந்த இதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இது இருக்கும். ஸோ அதனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இடையிலடையில் கொஞ்சம் தண்ணி கொடுக்கறது நல்லது. ஸோ தண்ணி வந்து ஒழுங்காக எடுத்துக்காததுனால, அப்புறம் வந்து ஃபைபர் நிறைந்த சாப்பாடுகள், அதாவது நார் சத்து உள்ள சாப்பாடுகள் சாப்பிடாதனாலையும் வந்து வருதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து அந்த டாய்லெட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க, அதாவது சில குழந்தைங்களுக்கு அந்த வீட்டில் அவங்க சேம் அந்த ஒரு வேளை மேபி அவங்க பாட்டி இதை யூஸ் பண்ணாங்கன்னா அதே இது யூஸ் பண்ணால் தான் வரும். சில குழந்தைங்களுக்கு அதே இடத்துல இருந்தால் தான் வரும். சில குழந்தைங்களுக்கு அதே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் தான் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாகவும் அவங்க வந்து இதாகிறாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது நம்ம வந்து கேஸ் ரிலேட்டடான ஃபுட்ஸ், அதாவது இப்போ உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நம்ம ஃபுட்ஸ் கொடுக்கறதுனாலையும், ஸோ அந்த மாதிரி கேஸ் ப்ரொடியூசிங் ஃபுட்ஸும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, கேஸ் ஃபார்ம் ஆகி, ஸோ அதனாலேயே இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வருதுங்க. அடல்ட்ஸுக்கும் சேம் தாங்க, நம்ம வந்து ஒழுங்காக தண்ணி குடிக்காததுனால, அதுக்கப்புறம் நார் சத்து உள்ள உணவை வந்து எடுத்துக்காததுனால, அப்புறம் வந்து ரொம்ப ஹீட் உடம்பில் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ப்ரொடியூசிங் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றதுனால, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூமெண்ட் வந்து உடம்புல கொடுக்காததுனால, ஒரு இடத்துல படுத்துருக்கிறது உட்காந்துருக்குறது இந்த மாதிரிங்க. அப்புறம் இந்த கான்ஸ்டிபேஷனோட சிம்டம்ஸ் குழந்தைங்களுக்கும் சரி அடல்ட்டுக்கும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மோஷன் போகும்போது ரொம்ப முக்கி அப்படி இது பண்ணி கஷ்டப்பட்டு போவாங்க. அப்புறம் வந்து ரத்தம் இருக்கும், அந்த மோஷன் ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மோஷனோட சேர்ந்து ரத்தமும் வந்து போக சான்ஸ் இருக்குது. சில குழந்தைங்களுக்கும் சரி அடல்ட்டுக்கும் சரி சிவியர் அந்த ஸ்டொமக் பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு பயமும் இருக்கும், நம்ம மோஷன் போனோம் அப்படின்னா ரொம்ப பெயினாக இருக்குமோ, ரத்தம் வந்துடுமோ அப்படின்ற அந்த பயமும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே இருக்குங்க. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷனை எப்படி வந்து குணப்படுத்தலாம், அதுக்கு என்னென்ன ரெமடிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடல்ட்டுக்கும் சரி குழந்தைங்களுக்குமே நான் சேர்த்தே வந்து சொல்கிறேன். அதாவது மொதல் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நல்ல தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ குடிக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு உடம்பில் வந்து அந்த தண்ணி சத்து, நம்ம மோஷன் போகிறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப வந்து முக்கியம். அந்த தண்ணி கம்மியாக இருக்கிறனால தான் அந்த வந்து மோஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டாக இதாகுது, அண்டு தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஹீட் லெவலும் வந்து ரெடியூஸ் ஆகுதுங்க. ஸோ தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நார் சத்து மிகுந்த சாப்பாடுகள், அதாவது ஆப்பிள், அதுக்கப்புறம் அவகேடோ, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு, அந்த மாதிரி ஃபைபர் ரிச் டயட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணுங்க. கீரை வகைகள், அப்புறம் வந்து பீட்ரூட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல ஃபைபர் ரிச் டயட்ஸை வந்து எடுத்துக்கிடணும். இதெல்லாம் வந்து ஹோம் ரெமடிஸு. ஹீட்டை குறைக்கிறதுக்கு வந்து அதுவுமே நீங்கள் வந்து மேபி வெந்தயம் சாப்பிட்றது, இல்லைனா வந்து விளக்கெண்ணெய் இந்த மாதிரி போடுறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹீட்டு குறைக்கிறதுக்கான ரெமடிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அண்டு நீங்கள் மெடிசன், அதாவது டாக்டர் வைஸ் நீங்கள் போய் மெடிசன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கும் சரி பேபீஸ்க்கும் சரி லாக்ஸேட்டிவ் அப்படின்ற அந்த மெடிசன் வந்து கொடுப்பாங்க அந்த மலச்சிக்கலுக்கு. இல்லை இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூல் சாஃப்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, அந்த மோஷன், அதாவது அந்த ஃபீக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மோஷனை வந்து அப்படியே சாஃப்ட் ஆக்கி நம்மளுக்கு அதை வந்து பெயினே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் அதை வந்து வெளியே தள்ளிடுங்க. ஸோ இந்த லாக்ஸேட்டிவ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மெடிசன் இந்த கான்ஸ்டிபேஷனில். இது போக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்காகவே அவங்க வந்து முட்டாய் மாதிரிலாம் வந்து இந்த லாக்ஸேட்டிவ் ஃபார்ம் வந்து இது இருக்குதுங்க, டல்கோலெக்ஸ் அப்படின்ற கம்பெனியில் இருக்குது. அது டல்கோலெக்ஸ் இல்லைனா மற்ற கம்பெனிஸில் இருக்கும். அது மட்டும் இல்லை, சிரப் வந்து இந்த லாக்ஸேட்டிவ் இது வந்துமே குழந்தைங்கன்றதுனால ஒரு ஏதாவது ஒரு ஃப்ளேவரோடு அப்படிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் டாக்டர்ஸ்ட்டு நீங்கள் போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு எது உங்களுக்கு ஓகேவோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, வெளியே வயிற்றுலேயே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஆயில்ஸும் இருக்குது, டம்மி ரோலான்னு சொல்லுவாங்க அதை. நீங்கள் அது அப்ளை பண்ணுறதுனாலே குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆயிரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹெர்பல் வைஸ் போனீங்க அப்படின்னா ஹிமாலயா கம்பெனியில் திரிப்பலா சிறப்புன்னு இருக்குது, இல்லை நாட்டு மருந்து கடையில் திரிப்பலா பொடின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அது மூலமாகவும் நம்ம வந்து சாப்பிட்றதுனால இந்த மலச்சிக்கல் சரியாயிருங்க.
இது மட்டும் இல்லைங்க, இந்த கான்ஸ்டிபேஷனால் பார்த்தீங்கன்னா சில வயிறு ஊத்தம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும், அப்போ வந்து குழந்தைங்க ரொம்ப அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோலிக் ஆசிட் சிரப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது உடனே வந்து இந்த வயிறு ஊத்தம், அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் எல்லாத்தையுமே இது ரிலீவ் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், கான்ஸ்டிபேஷன் இருக்கும் போது குழந்தைங்களுக்கு செய்யக்கூடாது என்னென்னா, இந்த வேப்பங்குச்சியில் சோப் எடுத்து குழந்தைங்களோட இதில் வந்து ஏனஸில் வந்து உள்ளே விட்டுட்டு நீங்களே வந்து இந்த எனிமா ப்ரொசீஜரை நீங்களே இந்த பாட்டி வைத்தியம் மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டு போய் இந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் இது பண்ணி மெடிசன் வாங்கிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக மோஷன் வந்துருங்க, பட் சில டைம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு ரொம்ப டயரியா மாதிரி போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், டாக்டரை அப்ரோச் பண்ணுறதே நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.